செங்கரன் கோயில் அருகாமையில் வடக்கு போர் முருகனை காவல்துறை அதிகாரிகள் அடித்துக் கொண்டு கொலை செய்து விட்டு நாடகம் ஆடிக்கொண்டு இன்று 11 நாளாக அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று இந்திய தண்டனை சட்டத்தின்படி இந்த காவல்துறை மக்களை காக்க வேண்டிய காவல்துறையா, இந்த நாட்டை காக்க வேண்டிய காவல்துறையா, உலகார காவல்துறையாக மாறி இன்று இங்கே இருக்கின்ற எஸ்பியரும் மாவட்ட ஆட்சியர்களும் அனைவருமே கண்டுகொள்ளாமல் இன்று மக்கள் ஆட்சி என்ற முறையிலே சுதந்திரம் அடைந்து 25 ஆண்டுகள் முடிந்து இன்று திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் என்ற ஆட்சியாக இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டு முருகனை கொலை செய்து 11 நாள்கள் ஆகியும் இந்த வடக்கு புதூர் பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே நீதி கேட்டு, இந்த நாட்டில் நீதி கேட்டு மக்களை இப்படி அல்லறப்படச் செய்வதும் துன்புறுத்துவதும் இதுதான் ஜனநாயக நாடா? இதை இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக வேண்டும் என்று டாக்டர் ஜே பி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார். இந்த கொலை செய்ததுதான் இந்த திராவிட அரசினுடைய வல்லரசு தமிழகமா? இதுதான் நீதியோட ஆட்சியா? இதுதான் மக்கள் ஆட்சியா? மக்களிடம் ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும் அனைவரும் நீங்கள் சகோதரர்கள், சகோதரிகள், குழந்தைகள், நாம் எல்லோரும் ஒருதாய் மக்கள், இந்தியா தாய் நாடு என்று வீரவசனம் பேசிக் கொண்டு வந்து ஓட்டுக்களை வாங்கி சென்று விடுகின்றார்கள். இப்படி நாம் மக்களிடம் ஓட்டுக்களை இலவசமாக வாங்கிக் கொண்டும் பணத்துகளை கொடுத்து ஏமாற்றி இந்த நாட்டிலே மிகப்பெரிய அசுர அரக்கர்களாக கொடியவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகளுடைய குடும்பம் எல்லாம் ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கின்றார்கள். பிச்சைக்காரனை விட மோசமானவர்கள். ஒரு நாட்டிலே உணவு உடை இல்லாமல் குடும்பத்தால் வெறுக்கப்பட்டவன் தான் தெருவிலே பிச்சை எடுப்பான். அதைவிட ஒரு மோசமான குழம்பைத்தவர்கள் இந்த அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் தானே இந்த நாடு குட்டிச்சவராகி கலாச்சாரம் கட்டு, நீதி கட்டு, நீதித்துறைகளையும் காவல்துறைகளையும் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தால் கட்டி போட்டிருக்கின்றார்கள். நல்லவர்கள் அதிகாரிகள் உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆந்திராவிலே, கனடாவிலே, பாம்பேயிலே, தமிழ்நாட்டிலே ஐஏஎஸ் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்களும் வேலையை தூச்செறிந்து விட்டு சென்று விட்டார்கள். காரணம், இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏற்றவாறு நடக்க தவறும் பட்சத்தில் அவர்களை அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் மாவட்ட ஆட்சியர்களையும் எஸ்பிகளையும் ஆற்றுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்து அவர்களுக்கு சாதகமாக வைத்துத்தான் இந்த முருகனுடைய படுகொலையை பதிவு செய்யாமல் இருக்கின்றார்கள். அதுதான் உண்மையான விஷயங்கள். காரணம், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஓட்டு வாங்க வேண்டும். இப்படி கைது செய்துவிட்டால் அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று வெக்கக்கடலையா மு க சாணி அவர்களே, கனிமொழி அவர்களே, ராஜா அவர்களே, உங்கள் ஆட்சி என்ன நடந்து கொண்டிருக்கிற டி ஆர் பால் அவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியாதா? உங்கள் வீட்டிலே இப்படி ஒரு இறந்து விட்டால் விட்டு விடுவீர்களா? இதே திருச்சியிலே நேருடைய தம்பி ராமஜெயம் கொலைகளுக்கு இன்னும் போட்டு விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அதுலையும் அரசியல்கள் உள்ள எழுப்ப காரணத்தால் அப்படியே தான் இருக்கின்றது அந்த கொலை வழக்கு. அதற்கு மிகப்பெரிய கவனிகளெல்லாம் நான் நீ என்று சொல்லிக்கொண்டு அந்த வழக்குகளை அடுக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று முருகனுடைய கொலை வழக்கையும் இந்த ஓட்டுக்காகத்தான் அவர்களை கையில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள். உண்மை, இந்த வழக்கு புது மக்களுக்கு பதிவு செய்கின்றேன். இந்த சங்கரன் கோயில் பகுதியாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து ஜாதி மக்களும் மத மக்களும் இந்த மாதிரி முருகனை படுகொலை செய்ததை காவல்துறை செய்திருக்கின்றது. ஒரு சராசரி மனிதர்கள் செய்யவில்லை. ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இந்த இன மக்களும் அனைத்து ஜாதி மக்களும் இந்த காவல்துறை இப்படி ஒரு வெறியாட்டத்தை, ஒரு ஜாதி வெறியை செய்து முருகனை படுகொலை செய்திருக்கின்றார்கள். ஆகவே அனைவரும் உறுதுணையாக நின்று போர் செய்வதை போன்று புரட்சிகளை செய்து இந்த முருகனை படுகொலை செய்த காவலர்களை கைது செய்து அவர்களை அடைக்கும் வரை இந்த வடக்கு புதூர் பெண்களும் ஆண்களும் சுற்றுவட்டார 32 நாட்டவைகளுடைய உத்தரவின் பெரியும் அவருடைய ஆதரவுகளோடு தொடர்ந்து நடக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அறிவு காலம் தான் குறித்துக் கொண்டு இந்த முருகனுடைய வழக்கை பதிவு செய்யாமல் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த சுதந்திர நாட்டிலே, இந்த மண்ணிலே, தமிழ் மண்ணிலே, மன்னர்கள் ஆண்ட பூமியிலே மாறு கூட இதே தந்தை மாடு மணியடித்து நீதி கேட்டது என்று வரலாறு படித்திருக்கிறார்கள் மாணவர்கள். அப்படி மாற்று கண்ணு குட்டியை கொண்ட மகனே தேரோட்டி கண்ட இந்த நாட்டிலே இப்படி முருகனுக்கு நீதி இல்லை என்று சொன்னால் இவர்கள் என்ன ஆட்சி செய்கின்றார்கள், என்ன நீதி பேசுகின்றார்கள்? கேட்டால் பெரியார் மண் என்கின்றார்கள், அண்ணா மண் என்கின்றார்கள், கலைஞர் படைத்த
பெரிய வீரவசனத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய நடவடிக்கை மக்கள் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் சிந்திக்க வேண்டும். அதிலே குறிப்பாக தெய்வேந்திரோட நாடு மக்கள் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உங்களை ஓட்டு வங்கிகளாக வைத்து இலவசமாக ஓட்டுகளை வாங்கி காசுகளை கொடுத்து உங்கள் சொத்தையை கொள்ளையடித்து நாட்டு சொத்துக்களை திருடி வெளிநாட்டிலே திருக்கலாந்து சேர்ந்து என்ற நாட்டிலே 85-90 ஆண்டுகளிலே 24 லட்சம் கோடிகளை கொண்டு போய் குவித்த தண்டாளர்கள், கொலைகாரர்கள் இந்த அரசியல்வாதிகள். மக்களே, உங்களிடம் இருக்கின்ற இயக்கங்கள் திருத்தருவாக மக்களும் எடுத்துச் சொல்லாதார் இந்த இருநிலைக்கு காரணம் என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன். நாம் இனத்திலே எத்தனை இயக்கம் வைத்து நடக்கலாம், எத்தனை தலைவர் வரலாம், இன்று வருகின்றார்கள், ஆதரவு அறிகின்றார்கள், அதெல்லாம் பாராட்டுகின்றேன். ஆனால் நாம் ஏழை எளிய மக்கள் 80% பேர் வறுமையிலே அந்நாடு கூலிகளை செய்து வாழ்கின்ற இந்த மக்கள் எங்கு பேப்பர் வாங்குவார்கள், படிப்பார்கள், யாரை பற்றி சிந்திக்க முடியும், லைப்ரரிக்கு போக முடியுமா? எங்களை போன்ற போராளிகள் வேண்டுமென்றால் லைப்ரரி, மாவட்ட லைப்ரரிகள் இருக்கின்றது. இதை கூட கர்நாடக ஆட்சியிலே கிராமங்களிலே அங்கே நூலகம் வைத்தார்கள். படிக்க நேரமில்லை இந்த மக்களுக்கு. அதை தெரிந்து கொண்டுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த மக்களை கொண்டு கொலை செய்கின்றார்கள். இப்போது நாம் இளைஞர்கள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், இந்த குருசாமி சித்தர் என்பவர் கூட இன்று கோயம்புத்தூரில் இறந்தார். அவர்தான் சேர சோழ பாண்டியர்கள் நாம் வம்சவழியர்கள் என்றெல்லாம் முதல் முதலாக பதிவு செய்த அந்த மாவீரன், அந்த மாமேதை முன்னர் இறந்து கோயம்புத்தூரில் அவரை அடக்கம் செய்தார்கள். எனக்கெல்லாம் நல்ல பழக்கம் போக முடியவில்லை. காரணம், இந்த வடக்கு புது முருகனுடைய மகத்துக்காக இந்த காவலர்களை உள்ளுக்கே வைக்காமல் போகக்கூடாது என்றுதான் இங்கே கூறியிருக்கின்ற தோழர்களும் அனைவரும் போராட்ட காலத்திலே இருக்கின்றோம். ஆகவே நாம் மக்களுக்கு தெருக்கருவாக உள்ளூர்வாக சென்று இந்த நாட்டில் எப்படி வருமானம் வருகின்றது, எப்படி கொள்ளாடிக்கின்றார்கள், பீடிக்கு வழியில்லாதவன், மாற்றி பேச்சு கட்ட முடியாதவன், அவன் சாதாரண வீட்டிலே இருந்தவன்தான் இன்று 10 கோடி 5 கோடியில வீடுகளை கட்டி அவன் பெரிய கல்குவாரிகளையும் பெரிய தொழில் நிறுவனங்களையும் கல்லூரிகளை கற்றுக்கொண்டு இந்த நாட்டை சூறையாடிக் கொண்டு கல்வியும் கற்க விடாமல் அங்கும் நாம் மக்கள் பணம் கட்டி சேர முடியாமல் அவர்களுக்கு கல்வியையே குற்றமிட்டார்கள். அவர்கள் குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு லட்சக்கணக்கில் செலவழித்து கார்களை வாங்கி டெய்லர்களை போட்டு கொண்டு போய் விடுகிறார்கள். அரசு அதிகாரிகளும் அதிகாரிகள் வேலைகளை செய்யவிட மாட்டார்கள். நல்ல அதிகாரிகள் உண்டு, ஆனால் ஒரு சில ஜாதி வரி விதித்த இந்த காவல்துறைகளும் சில அதிகாரிகளும் தான் நம் மக்களை ஜாதி வரியோடு பழிவாங்கியிருந்தார்கள். இதையெல்லாம் இந்த ஆளும் கட்சியாக இருக்கின்ற அரசாக இருக்கட்டும், அடுத்து மனித உரிமை கமிஷனாக இருக்கட்டும், தீண்டாமை ஒழிப்பு சட்டமே இருக்கின்றது, ஒரு ஆணையமே இருக்கின்றது, டெல்லியிலே சென்னையிலே வருகிறார்களா, புகார் கொடுத்தால்தான் வருகிறார்கள். இவர்கள் சம்பளம் எல்லாம் எதுக்கு வாங்கியிருந்தால் மக்கள் வரி பணத்திலே? இந்த வாப்பது தெரியாதா? இங்கே சொல்வது தெரியாதா? இன்னைக்கு இன்டர்நெட்டிலே உலகம் முழுதும் நாம் குரல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது, ஆங்காங்கு பார்க்க முடியும். ஆகவே சட்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது, சட்டங்கள் ஒரு இருக்கலை என்று சொல்வார்கள். அதை போன்று நாம் போராடி போராடி உழைத்து உழைத்து ஓடாக வம்பத்தியாக சேர்ந்து உணவளிக்கின்ற கூட்டத்துக்கு இப்படி ஒரு அமர நிலையை தொடர்ந்து செய்கின்றார்கள். உங்கள் கையிலே ஆயுதம் இருக்கின்றது. தாய் குழந்தை பெரியோர்களே, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் மாற்ற கேட்கின்றேன், உங்கள் ஒத்த விரலை மடக்கி ஓட்டு போடாமல் விட்டால் இவ்வளவு பெருமக்கு போக வேண்டும், ஊருக்குள்ள நுழைய விடாமல் இவர்களை அழித்து துரத்த வேண்டும். ஜனநாயகத்தை நாங்கள் படுகொலை செய்யவில்லையா? பீடர்களே, அயோக்கியர்களே, உங்கள் வருமானம் என்ன? உங்கள் வாழ்க்கை வரலாறு என்ன? நீங்களும் எப்படி வாழ்ந்தீர்கள்? இன்றைக்கு எளியாப்பிள்ளைகளின் பிள்ளைகளை பறந்து கொண்டு இந்த ஏழை எளிய மக்களை இப்படி கொலை செய்த காவல்துறையை கைது செய்யாமல் வேடிக்கை வைக்கின்ற ஒரு கொடூர அரக்கர்களை நீங்களும் இந்த நாட்டில் உயிரோடு இருக்கலாமா? உங்கள் குடும்பம் நாக்கடைய வேண்டும், உங்கள் குடும்பம் அழிய வேண்டும். இதே போன்றுதான் லிபேரிய நாட்டிலே 39 ஆண்டுகாலமாக கடாபி என்ற ஒருவன் நாட்டு மக்கள் வரிப்பணத்திலே ஆட்ட போக்கு கொடுமை செய்தார். அந்த கொடூர வழக்கை அந்த நாட்டு மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 39 ஆண்டுகாலம் மிகப்பெரிய கொடுமை அராஜகம் மக்கள் வழிபடத்தை செய்தார். அவனை அடித்து சாக்கடையில தூக்கி போட்டு நீர்த்து வெளியேற்றினார்கள். இது இந்த மக்களுக்கு தெரியுமா? வடக்கு தெருவை சேர்ந்த புதுவை சேர்ந்தவர்கள் தெரியுமா? தெரியாது. தெரிந்தவர்களுக்கு தெரியும். இப்படி நல்லவன் வாழ முடியும், கெட்டவன் இந்த நாட்டிலே அழித்துதான் போவான் என்பதுதான் வரலாறு. இந்த ஒரு நாட்டு மக்களை துன்புறுத்தியவன், அராஜகம் செய்தவன் இந்த உலக வரலாற்றிலே யாரும் வாழ முடியாது. அதே போன்று சலாம் உசேன் என்பவர்களெல்லாம் அந்த நாட்டிலே அவர் தைலத்து காலையிலே காலக்கண்ணை செலுத்த அந்த தைலத்தை தங்க பீடிகளை போட்டு அந்த கோப்பையிலும் தங்கத்தால் செய்து அவர் அந்த முஸ்லிம் மதத்திலே செய்தார்.
America வை இருக்கார் அவரை ஒரு விஷயத்திலே பாராட்டிட்டேன் America ஒரு எட்டப்பன் நாடு உலக நாடுகளை சூழாடி கொண்டு அந்த எட்டப்பன்களை தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான் அமெரிக்கா இப்போது கூட அந்த நாட்களை சுட்டு படுகொலை செய்யப்பட்டு 42 செத்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்க நாடு அவன் ஒவ்வொரு நாட்டையும் கையில குத்து இப்ப முதுகலை அடித்துக் கொண்ட காவல்துறைகளை போன்றுதான் அவன் ஒரு கொடூரமான அரக்கன் நாட்டுக்கு நல்லது செய்யிருந்த ஆயுதங்களை விற்று நான் இலங்கையிலே உங்களை செங்கலை வெற்றி படுகொலை செய்து குறைத்தார்கள் ஏஜிபியில வந்து தோண்டி தள்ளினார்கள் மக்களே வடக்கு குழு மக்களே இந்த கொடுமையை நான் இலக்கில் அடிக்கின்ற தமிழர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டாமா கொடி பிடித்துக் கொண்டிருந்தால் நாம் குறை தீர்ந்து விடுமா நல்லாக சிந்திக்க வேண்டும் இந்த மக்கள் ஏழ்மையானவர்கள் இந்த மக்கள் சொத்துக்களை புரிஞ்சி இவர்களை ஒரு அடிமையாட்சிய கொண்ட இந்த நாடு இந்தியா நாடு திருமலை நாயக்கர் மதுரை ஆண்டு ஆட்சி காலத்திலே நாயக்கர்கள் இந்த நன்னிலாக்கை ஆளும் போது சொத்துக்களை புரிஞ்சி தமிழை வேட்டி அழிக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் சமூகம் ஏன் எளிய மக்களை ஒரு 76 சாதிகளை பயன்படுத்தி வர்ணாசிரமத்தை பயன்படுத்தி நெற்றிலே விளங்கேன் நெஞ்சிலே விளங்கேன் வலுக்கிலே விளங்கேன் காலில் எவராட்சி பறக்க முடியுமா நீ நம்ப முடியுமா நாக்கிலே இதையெல்லாம் சொல்லித்தான் தந்தை பெரியாரும் கலைஞரும் உங்களை ஏமாற்றி இந்த முருகனை படுகொலை செய்து இன்னைக்கு நீதி இல்லாமல் இருக்கின்றது ஜாதியை ஒழிப்போம் ஒழிப்போம் என்று ஜாதியை ஒழிக்கவில்லை இந்த வீரமணி தந்தை பெரியார் வழியிலே வந்திருக்கின்றார் அவருடைய ஏக்கத்தில் இருக்கின்றவர்கள் எத்துள்ள ஜாதிகளை திருமணம் செய்திருப்பார்கள் எத்துள்ள ஜாதிகளை ஒழிச்சிருப்பார்கள் ஏதோ கோடிக்கணக்கிலே வருமானங்களை வைத்துக் கொண்டு காடுகளை வைத்து உலாவி வருகின்றார்கள் எந்த மக்களுக்காவது பெருவுடைய போய் சொல்லியிருக்கின்றார்களா ஜாதி ஒளி ஒளியும் எம்பாடி ஒளியும் ஜாதியை வளர்த்து விட்டார்கள் ஜாதியை இன்று இந்தியாவிலே தலைதுரிச்சு ஆடிக்கொண்டிருக்கின்றது உத்தரப்பிரதேசிலே மாயவரை என்ற ஒரு பெண்மணி முதலமைச்சராக 3-4 முறை வந்தார்கள் அந்த அங்கே சென்று இந்த பிஜேபி அந்த நாட்டிலே அடித்து கட்டி வைத்து ஏழை எளிய மக்களை ஒரு பெண்ணை கெடுத்தவுடனே கொண்டு போய் தீயை வைத்து ஒரு காவல்துறை அதிகாரியை எரித்தடிக்கின்றார்கள் மக்களே காவல்துறை அதிகாரியே அவனை அடித்துக் கொண்டு எரித்து விட்டு அந்த வழக்கை எல்லாம் எழுத்தி விட்டார்கள் இந்தியாவில் நடக்கின்றது கேட்டால் வீரவசன பேசி இந்தியா மகனே இந்தியாவை நாங்கள் இங்கே தூக்கி சென்று போயிருக்கோம் என்ன நீ கொண்டு போயிருக்காங்க ஒரு கணிசிலாமி எந்தவர் வர்றாரோ உங்களுக்கு தெரியாது அவர் தான் அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருந்து வளர்த்தவர் கணிசிலாமி என்பவர் அவர் வழியிலே வந்தவர் தான் மாயவதி முதலமைச்சராக இருந்தவர் ஏன் இந்த பெரியாருக்கெல்லாம் சிறை வைத்தார்கள் அண்டத்துக்காருக்கு பூங்கா வைக்கிறார்கள் அவர் ஆட்சியில் இன்று 10 காலமாக இந்த பிஜேபி அங்கே சென்று நொழிச்சு விட்டார்கள் இங்கே தெய்வேந்திரன் நான் நரேந்திரன் இப்ப என் தெரியாதா இங்க பிஜேபி இருக்கிறவர்களுக்கு தெரியாதா புரியாதா இந்த முருகன் போய் தெரியுமா தெரியாதா துணைவேந்திரமே மோடிட்டே அண்ணாமலைக்கு தெரியாதா நரேவடன் செய்து கொண்டு ஓட்டுகளை வாங்குவதற்கு தலைமையினர் முருகனை போன்று மரணம் அடைகின்ற காவல்துறை அதிகாரிகள் செய்கிற அட்டகாசத்தை அட்டுழியத்தை அநாதகத்தை ஒதுக்க யாரும் வணக்கவில்லை ஓட்டு வாங்க வேண்டும் அமைச்சராக வேண்டும் இந்த மக்களை இன்னும் 11 ஆண்டு காலமாக ஜாதி தேச்சி ஜாதிவாதிகள் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவருடைய பயணம் நல்லவர்களாக இருந்தால் எந்த கட்சிக்காரர்களும் வந்து இங்கே நிற்கின்றார்களா எதனும் இனம் என்று கூட குறை இருக்கின்றது என்றாலும் கூட இந்த தலைவர்கள் வருகின்றார்கள் நான் தமிழர் கட்சிக்காரர்கள் வந்தார்கள் எம்எல்ஏ வந்தார்கள் ராமராஜ் ஆரம்ப காலத்திலிருந்து ஜான் பாண்டியன் முதற்கொண்டு பசுபதி பாண்டியன் முதற்கொண்டு முடிவதேசன் முதற்கொண்டு நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்கள் அரவணைக்கின்றார்கள் அவர் அரவணைப்பதால் அவரிடம் இந்த கொடூரமான திராவிட கூட்டமும் அதிமுக கூட்டங்களும் சென்று ஏங்க ஐயா தெய்வேந்திர உள்ள மக்களை அரவணைத்தீர்கள் துணிதல் போகட்டும் என்று சொன்னார் பசுபதி பாண்டியன் என்னிடம் சொன்னார் ராமதாஸ் நல்லவர் அவரை குடைந்து நம்மளை எல்லாம் வளரவிடக் கூடாது என்று அவருக்கு தொடர்ந்து தொழைகள் கொடுத்ததால் தான் அவரிடம் நான் இருந்து வந்தேன் என்று சொன்னார் இருந்தாலும் இந்த அன்பன்மணி ராமதாசன் வரலாம் இங்கே களத்துக்கு வரலாம் காரணம் இந்த அராஜக சாதிக்காரர்கள் அரசியலாளர்களை தொந்தரவு செய்வதாலும் பல இக்கட்டான நிலைகளாலும் தான் அவர்கள் வர முடியாமல் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த வழக்கு புது முருகனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த நாட்டிலே இந்தியா நாட்டிலே சூறையாடி கொண்டிருக்கின்ற இந்த அரக்க கூட்டங்களை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கின்ற ஒரே சக்தி வாக்களிப்பதுதான் அந்த வாக்கை நிறுத்துங்கள் ஊருக்குள்ளே வரவிடாதீர்கள் கடைசி கட்டத்திலே அவருடைய இந்தியா கொடுத்திருக்கின்ற ஓட்டு ஐடியையும் ஆதாரத்தையும் அவர்கள் முன்னாடியே உண்மையை போட்டு திய வச்சு கொடுத்துவதை தவிர வேற வழியா இல்லை முருகனுடைய காவல்துறை படுகொலையை உடனே அவர்களை அரசு செய்ய தவறும் பட்சத்தில் இந்தியா சுதந்திர நாடா இல்ல அரக்கர்கள் நாடா
குடிவருகிறாரா என்பதை உறுதிப்படுத்தி சொல்வார்கள் என்பதன் உண்மை. ஆகவே நாம் இருக்கின்ற இந்தியாவிலே தான் ஒப்படைக்கப்பட்ட ஓட்டு ஐடியையும் ஆதாரத்தையும் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் முன்னாடியே குறிப்பிட்டு வர தவிர வழியே கிடையாது என்பதை இந்த வடக்குள் மக்களும் இந்த சங்கரமுகை 32 நாட்டமைக்காரர்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்மளுக்கு ஆதரவு தருகின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் தெய்வங்கள மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தை செல்லிலே பார்த்துக் கொண்டு தொடர்ந்து போராட்டம் செய்ய வேண்டும், முருகனை படுகொலை செய்த காரர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு முழுவதற்கும் தேர்தலையும் புறக்கணிக்க வேண்டும். போராட்டங்களை தொடருங்கள் தொடருங்கள். முருகனை கொலை செய்த அந்த கொடு அரக்கர்களை ஒழிக்கும் வரை, அவர்களை கைது செய்யும் வரை இந்த வடக்கு புதூரிலே தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம். இந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். இந்த போராட்டம் ஓயாது. எந்த சக்தியை வைத்து எங்களை அழிக்க வைத்தாலும் எங்கள் உயிரே இந்த மண்ணிலே போராடும். திராவிட முன்னேற்ற ஆட்சியே உன் கொடுவ ஆட்சியை நிறுத்திக் கொண்டு உடனே கைது செய், இல்லை என்றால் உனக்கும் கடாவியை போன்ற ராஜபக்சேவை போன்ற நிலை வருவது வெகுதூரம் அல்ல. மக்கள் சென்று விட்டால் வள்ளுவன் சொல்வதை போல அல்லப்பட்ட ஆற்றாத அழுதகன் நீரற்ற செல்வத்தை தேய்க்கும் முறை என்று உன் அப்பன் கருணாநிதி 133 அடி சிறையை கன்னியாகுமரி வைத்தது உண்மையானால் நீதி வேண்டும். நீதி கிடைக்கவில்லை என்றால் நீ அழுவது உறுதி. உன் குடும்பம் ஆட்சி இந்த மக்கள் ரத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்பதை மறந்து விடாதே. இந்த வடக்குழு முருகனுக்கு நீதி வழங்க தவிர நிச்சயமாகவும் எதிர்காலம் இந்த மண்ணிலே கிடைக்காது. நீ வரலாறு எழுதியிருக்கலாம், தன்னை கோவலனுக்கு சிலை வைத்திருக்கலாம், ஸ்ரீரங்க அரணி என்று பிடித்த அறிமுகவை கண்டித்திருக்கலாம் உன் தந்தை. ஆனால் இப்படி வடக்கு புது முருகனுடைய கொலையிலே நீ துஞ்சு கொண்டிருந்தால் இது தர்மம் அல்ல, இது அலக்கக்குளம். அழிகின்ற நேரம் நெருங்கிவிட்டதுதான் நாங்கள் பதிவு செய்கின்றோம் என்பதை உணர்ந்து உடனே காவல்துறையை கைது செய்து தண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். போராடுவோம் போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். போர்க்குணம் குழந்த மக்கள், நாட்டை ஆண்ட மக்கள், நீதி வாங்கிய மக்களிடம் இந்த மக்கள் வாயிலே விழுந்தால் நீ அழிவது உறுதி என்பதை இங்கே உறுதியாக சொல்லி இந்த போராட்டம் தொடங்குவோம். கைது செய்ய வேண்டும் என்று கைது செய்ய வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி கைது செய்ய வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்று கூறி இந்த மக்கள் கோயமத்தர்கள் பெண்கள் ஆண்கள் என்பதையும் கூறிக்கொள்கின்றோம். போராடுவோம் போராடுவோம். வடக்கு புது உருவனுக்காக போராடுவோம். காவல்துறை கைது செய்வதை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தேர்தலை